ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஹார்லிக்ஸும் நெய்யும் வச்சு வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ஒரு டேஸ்டான மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹார்லிக்ஸ் நெய் மைசூர் பாக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல வானலில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சளிச்சுக்கோங்க, கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப் வந்து தண்ணி பாவு காய்ச்சதுக்காக. ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா கால் கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நெய். நெய் பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாவு வந்து வச்சிடலாம். வானலில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கூடவே 1/2 கப் தண்ணி. இப்போ பாவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாவு பார்த்திங்கன்னா 1 கம்பிப்பதம் அளவு வர வலிக்கலாம், கொதிக்கணும் நல்லா. அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க கடலை மாவு கூட எடுத்து வச்சுருக்க ஹார்லிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் கட்டி எதுவும் பிடிக்கக்கூடாது. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கம்பிப்பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1 கம்பிப்பதம் வந்திருக்கு. இப்படி எடுக்கும் போதே நூல் மாதிரி வரணும். பாவு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் வந்து கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்த மாவோட பச்சை வாசனை நல்லா போதி நல்லா இந்த மைசூர் பாக்கோட ஸ்மெல் வரும். நெய்யெல்லாம் திரண்டு வந்துடும். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. மைசூர் பாக்கு நல்லா வெந்து ஈவனாக ஒரே இடத்துல திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க. பேனில் எங்கேயும் ஒட்டாமல் வரணும். நல்லா பாருங்க ஈவனாக வந்துட்டுருக்கு. இன்னும் 1-2 நிமிஷம் கைவிடாமல் கிளறணுமா. மைசூர் பாக்கு ரெடி. நெய்யெல்லாம் பாருங்கள் மேலே லைட்டாக திரண்டு வந்துட்டுருக்கு.
நம்மளோட மைசூர் பாக்கு ரெடி. இப்போ அடுத்ததாக நம்ம எந்த பேனில் ஊற்றுறோமோ அந்த பேனில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ மைசூர் பாக்கு இதில் ஊற்றிடலாம். ஹார்லிக்ஸ் போட்டதுனால தான் கலர் வந்து இந்த கலரில் வந்திருக்கு. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சு. மைசூர் பாக்கு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இதை கமத்தி போட்டு மேலே ஒரு தட்டு தட்டுங்க. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இப்போது நமக்கு வேணுங்கிற சைஸ் வந்து பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆறின பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பாதி சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க வெளியில். இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து பீஸ் போட்டுக்கலாம். வேணுங்கிற சைஸ் வந்து நான் பீஸ் போட்டுட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த ஹார்லிக்ஸோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு, நல்ல வாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.